ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைல் ஃபவுண்டேஷன். ஃபைல் ஃபவுண்டேஷன் என்னென்னா, ஒரு பக்கம் நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது அங்கே காலம் குழி பறிக்கும் போது ஃபுல்லாக தண்ணி ஊறினாவோ ஆழம் அதிகமாக போனாவோ அந்த இடத்துல ஃபைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்டில் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம காலத்துக்கான குழிக்காக எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பறிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக ஊறிச்சு, மண் சரிஞ்சுது. காலம் பாக்ஸ் மார்க் பண்ணுறோம்ல, அதில் போஸ்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 குழி பறிச்சுக்குவோம். நம்ம இங்கே பாருங்கள், இதில் பறிச்சிருக்காங்க. குழி பறிச்சிட்டோம். இப்போ எப்படி பறிக்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் 5 பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதுக்குள்ளே பாருங்கள், இப்போ இந்த கிணறு விட்டுருவாங்களா அந்த காலத்தில், அது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி செஞ்சு இதை வந்து சுற்றுவாங்க. இது சுற்றும் போது அந்த கீழே வந்து மண்ணில் சுற்றும், சுற்றி மண் எடுங்க பாருங்கள், சுற்றுறாங்க பாருங்கள். இது மாதிரி ஆள் ஒருத்தர் ஏறி உக்காந்து வெயிட் கொடுத்து சுற்றுறாங்க பாருங்கள். இது மாதிரி சுற்றும் போது உள்ளே இருக்கிற மண் வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ், உள்ளே இருக்கிற மண்ணை. இது மிஷினும் இருக்குது, இதில் மேன் பவர்லாம் நம்ம பண்ணுறோம். அதை சுற்றி முடிச்சுட்டு இப்போ ஆளுங்கள்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ மேலே எடுக்கிறாங்க. அதை பாருங்கள், மேலே வெளியில் எடுக்கும்போது பாருங்கள், அதில் மண் இருக்கா பார்த்துக்குங்க, நல்லா பாருங்கள். இந்த மண்ணை தான் இப்படி வெளியில் கொட்டுறாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு குழியாக நம்ம எடுப்போம். ஒரு பில்லருக்கு 5 குழி மார்க் பண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் நம்ம மேன் பவர் வச்சு. பாருங்கள், இது மாதிரி மண் மதுர்வாக கிடைக்கும். அது வரையும் நம்ம ஆழம் எவ்வளோ போதும் அது வரையும் நம்ம கெட்டி பண்ணிக்கணும். இந்த குழி பறித்தோம், ரொம்ப ஆழமாக இருந்துச்சு, அது இல்லாமல் மண்ணெல்லாம் சரிஞ்சு உளுந்துருச்சு. அதனால் இந்த குழியில் தண்ணி அதிகமாக இருந்தனாங்க. நாங்கள் வந்து இதில் பைப்பு வச்சு அந்த மிஷின் ஒன்று மாதிரி இருக்கும், அதை காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள். பைப்பு வச்சு அந்த மண்ணை வெளியில் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படின்னு. அந்த பாருங்கள், அந்த குழியில் தண்ணி ஊற்றி மறுபடியும் பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ண தான் அந்த மண் வந்து கீழே இருக்க மண் வந்து டைட்டாகும். கீழே தண்ணி இருந்தாலுமே அப்போ தான் டைட்டாகும். அந்த மண்ணை டைட் பண்ணிட்டாலும் அந்த பைப்பு வந்து உள்ளே சிக்கக்கூடாது, அதை வெளியில் எடுத்துடணும். அதனால் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். சுற்றுறாங்க பாருங்கள் எப்படின்னு, நல்லா டைட்டாக இருக்கிற பைப்பை சுற்றுறாங்க லைட்டாக லூஸ் கிடைக்கிறதுக்காக. உள்ளே ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க என்னென்னல, அது இதுதான் மிஷின் இல்லை, ஒரு கடப்பாறை அந்த மாதிரி. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கடப்பாறை மண்ணில் குத்துனா எப்படி உள்ளே போவோம் அது மாதிரி. இது ஒரு பெரிய இது மாதிரி சென்டரில் போல் மாதிரி இருக்கும். இது குத்த குத்த மண் டைட்டாகும். இப்போ பாருங்கள், அந்த கீழே சாய்க்கும் போது அதுக்குள்ளேருந்து தண்ணி அந்த மண் இருக்கதான் வெளியில் வரும் பாருங்க. இதுதான் உள்ளே இருக்க தண்ணி, அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி வெளியில் வரும். இது குத்த குத்த மண் வந்து நல்லா அந்த பைப்புக்குள்ளே ஏறிக்கும். மறுபடியும் அந்த பெரிய பைப் இருக்குல்ல, அதை பாருங்கள், மறுபடியும் அந்த குழாக்குள்ளே விட்டு மறுபடியும் உள்ளே முன்ன ப்ராசஸ் பண்ண மாதிரியே பண்ணி அந்த மண்ணை வெளியில் எடுக்க போகிறாங்க. உள்ளே விட்டாங்க, மறுபடியும் டைட் பண்ணி மறுபடியும் அந்த குழியை டைட் பண்ணுறதுக்காக மண்ணை வெளியில் எடுப்பாங்க. குழி வந்து வட்டமாக இருக்கனால ஸ்டிரப்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்படி வட்டமாக வளைச்சிக்கணும். இந்த ஊக்கு கம்பல்சரி வளைச்சிருக்கணும். ஸ்டிரப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 mm யூஸ் பண்ணியிருக்கோம். பில்லருக்கு கம்பி பார்த்தீங்கன்னா 10 mm யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பில்லருக்கும் 5 கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் 10 mm-ல. பாருங்கள் இந்த பில்லரில் பாருங்கள், உள்ளே ஸ்டிரப்ஸ் ஊக்கு எப்படி வளைச்சிருக்கோம்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு ஊக்கு விட்டு ஒரு ஊக்கு வந்து நல்லா வளைச்சிட்ருக்கோம். இப்படி இருந்தால் தான் காங்கிரீட் நல்லா பிடிக்கும். நீங்களும் உங்கள் சைட்டில் இது இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கம்பியெலாம் கட்டி முடிச்சிட்டோம். நம்ம யூஸ் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டாட்டா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது வந்து கம்பியை உள்ளே இறக்குறோம் அந்த பைப்புக்குள்ளே. பாருங்கள் எப்படி இறக்குறாங்கன்னு, கொஞ்சம் தூரத்தில் டப்புன்னு விட்டுருவாங்க, இல்லைன்னா கையில் அடிபட்டுரும். அடுத்தது அந்த குழிக்கு காங்கிரீட் போடுறோம், வரக்கலவையாக போடுறோம். சிமெண்ட்டு மணல் ஜல்லி தண்ணி யூஸ் பண்ணல, ஏன்னா தண்ணி கீழே இருக்குது, அதனால் யூஸ் பண்ண தேவையில்லை. காங்கிரட் இது பண்ணிட்டு நல்லா குத்தி விடணும் ஒரு குச்சியை வச்சு. ஒரு பக்கம் அந்த குழிக்கு காங்கிரட் போட போட அந்த குழியில் இருக்க மண்ணெல்லாம் சரிஞ்சிருக்கணும்ல, அந்த இடத்துல வந்து ஒரு லேபர் விட்டு மண் உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், உள்ளே தள்ளுறாங்க அந்த பைப்புக்குள்ளே, அப்போ தான் பைப்பு வெளியில் எடுக்க முடியும், காங்கிரட் நல்லா பிடிக்கும். அந்த குழிக்கு மண்ணை தள்ளிட்டு பைப்பை மேலே உருவுறாங்க பாருங்கள், எப்படி உருவாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஆழம் அடி பாருங்கள், ஒரு 10 to 12 feet இருக்கும். இந்த மாதிரி ஆழம் போடுற இடத்துக்கும் தண்ணி இருக்கிற இடத்துக்கும் தான் ஃபைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், வாங்க குழியை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், வெறும் குழியாக இருந்த இடத்துல இப்போ அந்த காங்கிரட் போட்டு
அந்த பில்லர் போஸ்ட்டும் நிறுத்திட்டோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு காங்கிரட் போடணும் பாருங்கள், இப்படி தான் போடணும். இதுதான் ஃபைல் ஃபவுண்டேஷனுங்கிறாங்க. இது மாதிரி தான் அங்கே இருக்குது பாருங்கள், சுற்றியும் அஞ்சு குழிக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டீங்க, குழியை காட்டில் குழியில் பாருங்கள், 10 அடி ஆழத்தில் ஒரு 5 அடி ஆழத்துக்கு ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இது மாதிரி எல்லா குழியிலையுமே நிற்கிது. ஃபஸ்ட்டு இது மாதிரி குழி பறிச்சிருவோம், குழி பறிச்சுட்டு தான் அந்த மாதிரி காங்கிரட் போடுவோம். பார்த்துங்க எப்படி குழி பறிச்சிருக்காங்கன்னு. எதுக்கு இப்படி வச்சுருக்காங்கன்னா, சேஃப்டி, யாராச்சும் காலை கீது வச்சு கீழே விடுவாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். ஓகே, எல்லா குழிக்கும் நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டோம். அடுத்தது வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள் எல்லா குழிக்கும் நம்ம போட்டோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு குழி மட்டும் போட்டுட்ருக்காங்க. இது வந்து மேன் பவரில் போட்டிருக்கோம், மிஷின்லேயும் போடுறாங்க. பார்த்துக்குங்க, இவ்வளோ தான் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக அதோடய இமேஜ் இருக்குது, பார்த்துக்குங்க.